வாசியுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 14 ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போவோம், இதோ உம்முடைய மனது கேட்டபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். இங்கே யோனத்தான் தரிசனம் பெற்றவனாய், யோனத்தான் தேவனிடத்திலிருந்து ஒரு தூண்டுதலை ஒரு ஏவுதலை பெற்றவனாய் இருந்து தன்னுடைய ஆயுததாரி கிட்ட அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது ஆயுததாரி சொல்லுகிறான், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போவோம், இதோ உம்முடைய மனது கேட்டபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். இதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் செயல்படுவதற்கு காரணம் தெரியுமா? அவர்கள் இருவரும் ஒருமித்து செயல்பட்டார்கள். அந்த ஒரு மனம் இருந்தது, அதனால கர்த்தர் கிரியை செய்ய முடிந்தது. இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், தேசத்துல சந்திக்கிற பிரச்சனைகள், சபையில சந்திக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துல சந்திக்கிற பிரச்சனைகள், அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரே வழி, நாம் ஒருமித்து செயல்படும் போது. ஒருமித்து செயல்படும் போது எங்க ஒன்னஸ் இருக்குதோ அங்க கர்த்தர் செயல்படுவார். நீங்கள் மத்தையின் புஸ்தகத்துல 18:19 வாசிப்புகள் என்றால், மத்தையு 18:19 இப்படி சொல்லுகிறது, உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியில இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகம் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. பூமியில இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய சேனைகள் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் கொண்டு வர வேண்டிய எழுப்புதலுக்கு தடையா இருப்பது காரணம் என்ன? ஒரு பட்டணத்துல, ஒரு கிராமத்துல, ஒரு சபைக்குள்ள ஏன் எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்றால், இன்னைக்கு சபைகளிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு மாற்றம் வராததுக்கு காரணம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லாத ஒன்றுனா தெரியுமா? ஒரு மனம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, ஒருமனப்பட்டு செயல்படும் போது கர்த்தர் நமக்காக செயல்படுவராய் இருக்கிறார். இந்த யோனத்தானும் ஆயுததாரியும் இருவருடைய இருதயம் ஒருமனப்பட்டது, இருவருடைய சிந்தை ஒருமனப்பட்டது, இருவருடைய ஆவி ஒருமனப்பட்டது, இருவருக்குள்ள ஒரே பாரம் இருந்தது. கர்த்தருக்காக எழுந்தார்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்களை கொண்டு செய்தார். தேவ ஜனமே, உன் குடும்பத்துல, குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு நீ ஒருமனப்பட்டு ஜெபி. உன் சமுதாயத்தின் ரட்சிப்புக்கு சபைகள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் ரட்சிப்புக்கு சபைகள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். ஸ்தாபனங்களுடைய வேறுபாடு, ஊழியக்காரர்களுடைய வேறுபாடு, பல பல வேற்றுமையான காரியங்கள் ஜனங்களுக்குள் இருப்பதனால ஆண்டவர் செயல்பட முடியாதவராய் இருக்கிறார். நீங்க ஆதி திருச்சபையை பார்க்கும் போது, அப்போஸ்தலன் புஸ்தகம் எப்படி ஆதி திருச்சபை ஒரு வெற்றி உள்ள திருச்சபையா இருந்தது? கர்த்தர் அவர்களை கொண்டு ஏன் பெரிய காரியங்களை செய்தார்? ஏன் அவர்களால பலத்த காரியம் நடந்தது என்று பார்க்கும் போது, 4:32 நான் வாசிக்கிறேன். 32 விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதி திருச்சபைகள் விசுவாசிகளா இருந்தாலும் சரி அப்போஸ்தலா இருந்தாலும் சரி அவர்களுக்குள் ஒரே இருதயமும் ஒரே மனமா இருந்ததுனால கர்த்தர் அவர்களை கொண்டு பட்டணத்தை அசைக்க ஆரம்பித்தார், அவர்களை கொண்டு தேசத்தை அசைக்க ஆரம்பித்தார், அவர்களை கொண்டு சிங்காசனத்தை அசைக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு அதே ஒரு மனம் சபைக்குள் இருக்குமானால் நம்மளை கொண்டு தேசத்தை கர்த்தர் அசைத்து தேவாதி தேவன் நம்மளை நம்முடைய காலங்களிலே நம்முடைய தலைமுறைகளிலே அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாளுகளை நம்மால் பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த ஒரு மனம் இல்லாதனால கர்த்தரால் செயல்பட முடியவில்லை. ஆண்டவர் வசனத்தை விட்டு செயல்படுகிறவர் அல்ல, வசனத்துக்கு மாறாக செயல்படுகிறவர் அல்ல. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகம் அவர்களுக்காக செயல்படும் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் அதில் நிற்பார். வார்த்தைக்குள் அவர் நிற்கிற தேவன். தேவ ஜனமே, நமக்குள் ஒருமனம் வேணும், நமக்குள் ஒருமனம் வேணும்.